அழகான அந்தப்புறம், பழங்கால சிற்பங்கள், என் மனதிலே மகிழ்வு, உன் உடலிலே நெளிவு, சிலை போன்ற உன்னுடைய உடல், கடல் அலை போன்ற உன்னுடைய கேட்டம், என்னை நேசமாக்கியது உன்னுடைய மாண்பிடி. நான் மொழி பேச நினைத்தாலும், கவிபாட துடித்தாலும், கண் உறங்கினாலும், கனவு கண்டாலும், கட்டடகி அத்தனையிலும் உன் நினைவுதான். நாளாலும் நான் உன் நாட்டியத்தில் மின்வரவில்லை, பாராளும் திறன் படைத்தனால் உன் பார்வையில் ஐஸ்வர்யமாகிவிட்டேன். உலகமே நீ என்று நினைக்கின்றேன். அப்படி நினைத்து அந்த வானத்தையும் நிலவையும் பார்த்தால் உன் கண்ணும் கருவிடியும் தான் எனக்கு தென்படுகிறது. கடலையெல்லாம் உன்னுடைய கூந்தலை பார்த்து மலர்கள் தான் உன் வதனத்திற்கு ஈடாகுமா? அன்றி மலர்கொடிதான் உன் இடைக்கு சான்றாகுமா? சித்திக்கும் தேன்மொழியாலே, நிதித்திக்கும் உன்பிடியாலே, மனித சக்திக்கும் எட்டாத நினைவுகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான். தாமதிக்காது வந்துவிடு, என்ன தந்துவிடு உன் உறவை. இரவை நினைத்து அறிவாகிறது உடல், உடல் உறவை வளர்க்க இன்னுமா யோசிக்கின்றாய்? யாசிக்கின்றேன் நான், ஏனென்றே தெரியவில்லை. கண்ணியும் இந்த நாட்டினுடைய கண்ணியத்தையும் காக்க வேண்டிய காவலனும் இணைய வானும் முகிலும் பிணைந்து வடையாக பொழிந்து பூமியை நனைக்க தேன் ததும்பிய மலரை துவைக்க வந்த எனக்கு அவயமளித்த இன்னுமா தாமதிக்கின்றாய்? மன்னா, நாட்டு மக்கள் குமரி கொண்டிருக்கும் போது என்னை போன்ற குமரிகளுக்காக அந்த புறமே கதி என்று கிடந்தா நாடு என்னாவது? பெண்ணே கதி என்று நான் ஒருவன் மட்டும்தானா கிடக்கின்றேன்? அல்ல, கூறுகிறேன் கேள். மையகமே அவனுடைய வீரத்துக்கு அடிமை என நினைத்து அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் வீரமும் விவேகமும் துணையாக இருந்தது அவனிடம். ரோமாபுரியின் மூளை முடுக்குகளெல்லாம் அந்த ரணகர சூரனின் வெற்றி பற்றியே பேசி வீரமரசு பற்றி படையெடுத்து புறப்பட்டால் அவன் வெற்றி சாய்க்கும் தலைகளுக்கு ஏது பஞ்சம்? பஞ்சம் தீர்க்க நினைத்தால் பஞ்சத்தில் விடமாட்டான். சிங்கமன பாய்ந்தால் சிதறி ஓடும் மக்கள் கூட்டம், மன்மதனை ஒட்ட உடை, மதையாளை போன்ற நடை, முகத்திலே பொதிவு, அழிவே கிடையாது என்பதற்காக கையிலே வாள், உடலிலே கவசம், நெற்றியிலே திலகம். ஒரு நாள் ஒரு தொடுத்து புறப்பட்டான் யார் அறுத்தும் கேளாமல். அவன் எதிர்ப்பை தாழாமல் தலைதெறிக்க ஓடியவர்களை பார்த்துவிட்டு தலைவந்து அவன் கண்ட காட்சி, கண்களை கசக்கி விட்டான். அவன் கண்ட காட்சிதான் என்ன? என்னவென்று சொன்ன, தளர்ந்தது கை, வளர்ந்தது ஆசை, செவிகளிலே படவில்லை போர் உரத்தின் ஓசை. ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் ஒரே இடத்தில், அந்த ஒரே இடத்தில் அவனுடைய கண்களில் பட்டது பாவை. தேவைதானா இது அந்த வீரனுக்கு? அவன் நினைத்தால் எத்தனை ஆரணங்கள், ஆனால் இவளையும் சிலையாக நினைத்தால் விலையாக கொடுக்கலாம் என்ற உலகையும், கலையாக நினைத்தால் பணியாக கிடக்கலாம் அவருடைய காலடியதை. பருவத்தால் சதிமென்ற அவளுடைய புருவத்தால் தன்னுடைய வீரவாளை கண்டான். பல நாடு வெற்றி கண்ட அவனுக்கிட்ட ரத்த திலகத்தை அவருடைய குங்குமம் பிரதிபலித்தது. அவன் அணிந்திருந்தது கவசம் தானே, அவளுடைய கட்டடுக்கு மேலே விடவா என அந்த மாவீரனே நினைத்தான். ஏன் பெருப்பாலே அடிச்சா தெரியண்டா? ஏன் ராத்திரி எல்லாம் டிராமா சினிமான்னு சுத்திக்கிட்டு அப்புறம் ஏண்டா இங்க வர்ற? அந்த ராமசாமி போய் உன்னை கூட்டு போனானு, அவ வீட்டுல சாப்பிடுறது, அவ வீட்டுல படுக்கிறது. அவங்க வீடு ரொம்ப சிறுசுப்பா. சிறுசா? உனக்கு பெருசா வேணுமா? எகத்தாளமாடா பண்ற எகத்தாளம் ஏண்டா பண்ண மாட்டேன், ஏன் பண்ண மாட்டேன்? உங்க அப்ப மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறான்ல அந்த திமிருடா, திமிரு. என்னங்க என்ன பையனை காலங்காத்தானே சத்தம் போடுறீங்க? பாவம், அவன் இன்னும் காஃபி கூட சாப்பிடல. இவருக்கு காபி வேறையா, கலைக்கு கூட அண்டாவுல பெரிய சிந்தனை சிற்பி. ஏன் இன்னும் சத்தம் போடுறான் திட்டுகளை? அந்த கடைசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கலையாமா? வயசு வந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே, காப்பாங்கள எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டி, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ குடுக்கற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம் அலையிறான். இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ முதல்ல சொன்னபடி கேட்டாதானே அவன் கேட்பான். இவனுக்கு என்ன நோக்காடு, கை இல்லையா கால் இல்லையா? நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கான். திட்டளவு நடந்துற அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? திரும்பிடா இப்படி. பயோனியர் மில் கேஷியர் கிட்ட உனக்கு வேலை சொல்லியிருக்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு, போய் பாரு. எல்லாத்துக்கும் ஆட்டோ போட்டு பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா நாடகம் நடத்துறாங்க. அவங்க பாடுறவங்கப்பா. எனக்கு தெரியும், போடா உள்ள. இவன் நாடகம் போட்டு எவன் பாப்பான்? நானே பார்க்க மாட்டேன். நாடகத்தோட தலை எழுத்து. மீனாட்சி, இந்த மில்லு வரைக்கும் போயிட்டு வர்றேன். எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, தொட்டி நிறைஞ்சதா இல்லையா? கையெல்லாம் வலிக்குது. இன்னும் ரெண்டு குடந்தாண்டா அடுறா. பாத்து பத்திரமா கொண்டு பாப்பா, இந்த நாலாவது வீட்டுல வை. என்னது? எதிர்த்த வீடு காலியா இருக்குல்ல, குடி வராங்க, யாரோ மிலிட்டரி ஆபீசரா. இந்த வீட்டு கூட குடி வராங்களா? வணக்கங்க. அடதே வீட்டுக்காரரா? வணக்கம். எங்க உங்க பொண்ணு இல்லையா? இன்னைக்கு 9:10 ராகுகாலம் இல்லையா? ஆபீஸ். ஆமா, பொண்ணுக்கு வீடு தெரியும் இல்ல, சாயந்தரம் வந்துருவாங்க இல்ல? தெரியாது, நான் தான் அவளை ஆபீஸ் போய் கூட்டிட்டு வரணும். ரவி. என்னங்க ரவி? இல்லைங்களா?
உள்ள இருக்கானே? ஒரு முக்கியமான விஷயம், என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வீட்டுக்காரர் வர சொல்றாரு. என்னங்க கூப்பிட்டீங்களா மேம்? ஆமா. உங்களுக்கு இந்த முன்சிபல் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முன்சிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போன ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ, ஆனா முன்சிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படி இங்க இருக்கு பாத்துறேன். என்னங்க காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கு இருக்குன்னு பாத்துறேன். ஒரு பயம் வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர தொடர கையெடு. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க முனிசிபல் ஆபீஸ், எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க? எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபா இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற, போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயர் நிறைய அதை வாங்கி சாப்பிடு. வீட்டுக்கு போனா அவங்க உட்கார்ந்திருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆரஸ்புரத்துக்கு வரல? வரலையா? நான் தான் வந்தனே. ஏன் நீ போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்றுகிட்டே இருந்தேன். அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன் 6 நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில்கிட்ட 1.5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவன் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன். நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா அவரை கேட்கணுமா? அவதான் என் கூட இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானே. ஆமா நிஜம்தானா? Who is that man? That man from Ondipudur. மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டிய? அவர் யாருன்னு தெரியுமா இல்ல? தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதான் என் ஆபீஸ் பியூன்? ஆமாங்க. கூப்பிடி அவங்க சூப்பர் நட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடி அவங்க சூப்பர் நட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு, அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டாயே இந்த பொண்ணு. கூப்பிடி அவங்க சூப்பர் நட்ட. அவர் இன்னும் வரலீங்க? அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட. மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணியில காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உங்க வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்கே ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலை எல்லாம் ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய வா. சூப்பரண்ட போய் கலக்குவோம். குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம்பர். என்னடா ஆச்சே? நீ மட்டும் தான் உங்க அப்பான்ற சொல்லி பணம் எடுத்து வர்றியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா, எங்க அம்மா கிட்ட பணத்தை புடிச்சிட்டு வந்தேன்டா. அப்பாடா ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுலதான்.
ஐயா வாங்கடா, நீங்க உங்க அப்பா என்ன கண்ணபண்ண திட்டாரு. டேய் சும்மா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு, இன்னைக்கு ரேர்சல் நம்ம வீட்டுல தான் ஜாம் ஜாம் நடக்க போதே. அஞ்சு ரூபா இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக தூசி ஒழுங்க கரெக்டா பேசணும், புரியுத? ஒரு நிமிஷம், இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். இதான் ஏன் பொண்ணுங்க ரேர்சலுக்கு வந்தா மைனர் சேனை வெளியெடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். சொல்லி கொடுப்போம், ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்திய புரியுத? ரெடி ஆரம்பிக்கலாம், கரெக்டா சொல்லணும். அங்கிருந்துதா இதாமா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான்? நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தரில் நிக்க வேண்டியதா வரும். எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அதுக்கு செருங்குபாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. தப்பா? நாம இந்த காம்பவுண்ட் குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னமா சொல்ற? எடுத்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆபீசர் பா, இருந்துட்டு போட்டோம். யோ, சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னையும் என்னைய விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ அது இல்லப்பா, அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னமா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த எல்லாத்தையும் உடைச்சிருவேன். கொஞ்சம் வழிவிடுங்க. சொன்னா போதாதா? தொடணுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சுமார், டே எங்க அப்பா வந்திருக்கண்டா, தொள்ள இருந்து கையடுறா. உங்க அப்பா ஏண்டா, நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். இவன் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுற? சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிட வா சொல்றேன். எங்க இவா இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிறாய்? நீ வாராய் பிஸ்டன் பம்பே வாராய். தானே ரெடு தனியனே, இது இல்ல பம்ப் ரிப்பேர், தண்ணி வரல, கேன்சல் பண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு. தண்ணி வரலையா? அது சரி, சப் கலெக்டர் கூடி இருக்கிற வீட்ல எல்லாம் எப்படி தண்ணி வரும்? அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு, கரெக்டா இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு. இதை வச்சு அப்புறம் என்ன எடுத்துறது? இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேத்து ராத்திரி எங்க அப்பா தூங்கும்போது அண்டர்வேர் பாக்கெட் கீழ்த்து பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பா ரத்தக்கரை, எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அவனை கேட்டா அடுத்த வாரம் தரேன்றா, இவனை கேட்டா டொனேஷன் புக் அடிச்சு கொடுக்குறேன்றா. இந்த இருபத்தஞ்சு ரூபாய் நகராட்சி கல்யாணம் புக் பண்றது கரெக்டா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது ஒரு ரூபாய், இதை வச்சுட்டு எப்படி முன்சிபல் ஆஃபீஸ் போயிட்டு வருது? நாடகம் நடத்தினா சும்மாவா? அண்டர்வேர் பாக்கெட் கீசு பணம் எடுத்துட்டு வரணும்டா. ஆமா, உங்க அப்பா அண்டர்வேர் போட்டு போற? இல்லன்னு சொல்ல ஏன் அடிக்கிற? புறப்படுங்கடா, கடராஜ் கூட்டிட்டு போன. இவனே தட்டும், அவன் வேற. கணேஷ் பீடி எவ்வளவு ஒரு கட்டு? 70 பைசா. 70 பைசாவா? ஒரு கட்டு கொடு. பீடி மனசு குடிப்பானா? எனக்கு ஒரு கோல்ட் பிளாக் சுடுத்து விட்டு வாங்கி கொடுங்கடா. ஏன்னா உனக்கு பீடின்னு அவ்வளவு கேவலமா போயிடுச்ச, இதுக்கே ஒரு நாள் காஞ்சி போய் வருவ, அப்ப பேசிக்கிறேன். அதுக்கு எப்ப சிங்கத்தர நான் பேசாத, அடுத்த வாரம் டொனேஷன் புக் அடிச்சிருந்தா வேண்டாமா? வாங்கி கொடுத்துறேன். ஒரு கோல்ட் பிளாக் சிகரெட் கூட எவ்வளவுப்பா? 20 பைசா. இது 10 பைசா இருக்குல்ல? என்னது வர வர கடல உருண்ட சைஸ் சைஸ் பெருசாயிட்டு இருக்கு. ஜனாதிபதி வெளிநாடு போயிருக்காரு, வந்து கேட்டு சொல்றேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. இவன் மண்டையே கல்ல உண்ட மாதிரி இருக்குது, கேட்டு சொல்றான். கண்ணாடி
கலையரங்கத்துக்கு பணம் கட்டுற இடத்த இப்படி அடிக்கடி மாத்துறாங்க. ஓகே, கலையரங்கத்தை மாத்தாம இருந்தா சரி. பணம் கட்டுற இடம் எங்கன்னு அந்த ஆளுக்கு கேளு. சார், கலையரங்கம் புக் பண்றதுக்கு ஃபார்ம் எங்க சார் வாங்குறது? இப்படி ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா பி பிளாக் வரும், அங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஏய், நீ மரத்தடையில் வெயிட் பண்ணு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். மரத்துக்கு நான் என்ன புத்தரேன்? சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாடக விஷயமா கலையரங்கம் புக் பண்ணணும், ஃபார்ம் எங்க வாங்குறது? உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டோர் அடிச்சிருச்சு. ஆமா, இந்த கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிற அம்மா இங்க இருக்காங்க? வழக்கமா அந்த சீட்ல சகுந்தலாமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க லீவு, ஆல்டர்னேட்டிவா இங்க இருக்காங்க. ஓஹோ, ஆல்டர்னேட்டிவா? அது சரி. கலையரங்கம் புக் பண்ற ஃபார்ம் இருக்கா? ஃபார்ம் 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 இருக்கா? ஏன் இதெல்லாம் பார்த்தா ஃபார்மா தெரியலையா? ஓ, இத ஃபார்மா? கண்டிப்பா முடியாது, அந்த பேரை ஒத்துக்கவே முடியாது. நான் இந்த பேரை சொன்னாலும் அதே ஒத்துக்க மாட்டேன்றான். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்க போறீங்க? போங்கடா டேய். டேய், என்னடா டேய், நண்பர்கள் அசோசியேஷன் வைக்கலாம்னா ராசி இல்லன்றீங்க, அப்புறம் என்னதான் வைக்கிறது? ஒரு ஐடியா, இந்த பேரை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. தி எக்ஸலன்ட் அசோசியேஷன். அஞ்சு, பத்து, பதினஞ்சு, இருபது, இருபத்தஞ்சு. சீக்கிரம் ரசீது கொடுங்க, பணம் கட்டினது. இருபத்தஞ்சு பைசா கொடுங்க. இருபத்தஞ்சு பைசாவா? எதுக்கு? எதுக்க? இந்த ஃபார்முக்கு யாரு காசு கொடுப்பா? யூ யூ வாண்ட் 25 பி? ஐ ஹவ் நோ சேஞ்ச், ஐ கம் வித் இன் எ மினிட். ஏடா பணம் கட்ட தானே போறான், வேலைக்கே செஞ்சுட்டானே. டா வந்துட்டு இருக்கான் பாரு. வாடா போலாம். போலடா. டேய், 25 பைசா இருந்தா கொடுங்கடா. எதுக்குடா? ஃபார்ம் வாங்குற இடத்துல 25 பைசா குறையுது, யாராவது இருந்தா கொடுங்கடா. டேய், எவ்வளவுன்ற காசு இருக்கு? இருந்த காசுக்கு கள்ள உண்ட வாங்கி சாப்பிடுவோம், நல்லா இருந்தது. அதெல்லாம் இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? அவ ஏற்கனவே இந்த சப் கலெக்டர் கண்டல் பண்ணிருக்கா, இப்ப காசு இல்லன்னு சொன்னா என்ன நினைப்பா? ஒண்ணு செய்வோமா? என்னடா, ரெண்டு மூணு பீடி வேணா கொடுத்துடலாமா? அடிச்சு சும்மா இரு. ஒண்ணு செய், நேர அவகிட்ட போய் ஏற்கனவே 25 காசு கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிடு. என்னடா பண்ற? இப்ப 25 பைசா என்னடா பண்றது? உனக்கு 25 பைசா வேணும். வேணும் வா. இல்லடா, எவன ஒருத்த கடை கட்ட நிக்கிறான், அவன் போட்டோம். போயிட்டான். போலாமா தாத்தா? என்ன வேணும்? கணேஷ் பீடி இருக்கா? கணேஷ் பீடி இல்ல, இருக்குது, வச்சுக்கிறீங்களா? 25 பைசா கொடுத்தா போதும். அம்மா, தாயே, யாராவது இருந்தா வாங்கடே. என்னப்பா? பசி உயிரே போகுது, ஏதாவது இருந்தா போடுங்களேன். ஏன்பா, நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போட்டுமா? நேத்து சுட்டு இட்லியா? போற உயிர் பசியிலேயே போகும். மீனாட்சி, ஏண்டே அவன் உள்ள இருக்கானா? இல்ல. ஏன் ஏனா? போடி உள்ள, போடி உள்ள. ஏண்டே உன் மகைய மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டானா? என்னங்க நடந்தது? என்ன நடந்ததா? அந்த பயோனியர் மில் மேனேஜர் நேத்து 6 மணிக்கு போய் பாடுறான்னா 7 மணிக்கு போய் பார்த்திருக்கான். பார்த்ததை மூடிக்கு சும்மா இருக்க கூடாது. என்ன பண்ண? அவர் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, மரியாதை என்ன, படிப்பு என்ன, சம்பளம் என்ன, 2000 தொழிலாளி வச்சு வேலை வாங்குறாரு. அவரை போய் நீங்க அழகா இருக்கிறீங்க, எங்க நாடகத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்குது, போடுறீங்களான்னு கேட்டிருக்கான். அதுலதான் என்ன அவர் கண்ணா பின்னான்னு பேசுறாரு. மில்ல வேலை செய்யறதா வெளியில வர்றதா? கேட்டது கேட்டானே. ஒரு கதாநாயக வேஷம், ஒரு கதாநாயகி வேஷம் போடுறீங்களான்னு கேட்டானா? அப்பா வேஷமா? அதுலதான் என்னது? ஆசவள்ளிக்காது
கோடி பணம் போனாலும் கொஞ்சம் குணம் போகாது. அக்கம்பக்கம் அக்கம்பக்கம் ஆழகு இல்லை இல்லை ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. அக்கம்பக்கம் ஆழகு இல்லை இல்லை ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. தாளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. மனசும் கலந்து பாட பாட ஒரசும் ஒலுசும் சரசும் ஆட ஆட. மனசும் மனசும் கலந்து பாட பாட ஒரசும் ஒலுசும் சரசும் ஆட ஆட. அக்கம்பக்கம் ஏ அக்கம்பக்கம் ஆடுது இல்லை இல்லை ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. ஆளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. கலஞ்சி நெளஞ்சி இடையும் ஆட ஆட மயக்கம் எனக்கும் வருது கூட கூட. கலஞ்சி நெளஞ்சி இடையும் ஆட ஆட மயக்கம் எனக்கும் வருது கூட கூட. அக்கம் அழகு நிலா துள்ள துள்ள கூடு விட்டு கூடு பாயு ரகசியத்தை சொல்ல சொல்ல. ஆட கட்டி மேட கட்டி அழகு நிலா துள்ள துள்ள கூடு விட்டு கூடு பாயு ரகசியத்தை சொல்ல சொல்ல. அக்கம் பக்கம் ஆடது இல்லை இல்லை ஆடி பாட தடை என்ன புள்ள புள்ள. தாளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. தாளம் தப்பாம ஆடு ஜதியோடு தெம்மாங்கு பாடு. வாசம் சேர்த்து என் மனச கிள்ள கிள்ள ஜாட பார்த்து கைய கோத்து நீ என்ன அள்ள அள்ள. வாட பார்த்து வாசம் சேர்த்து என் மனச கிள்ள கிள்ள ஜாட பார்த்து கைய கோத்து நீ என்ன அள்ள அள்ள. அக்கம் முறைக்கிறாச்சு முடியாது. அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல
காலையில 6 மணி கரெக்ட்டா பேப்பர் போடணும்ங்கற அறிவு வேண்டா. போடு நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா. சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன என்ன பண்ண மாட்ட. போது நிறுத்துங்க. நீங்க ஒண்ணு சிரிக்க தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஆச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி அடியாண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன். ஒரே இடத்துல அடிச்சு தீத்துறோம் போல் இருக்கு. ஆமா, நீ என்னமோ நானும் நடத்துறேன்னு சொல்லி என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார், ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா. எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்தேன். தேவி திரி தேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி. ஒன்ன தாண்டா, பாட்டு எப்படி இருக்கே? சம்மாளமா இருக்கு. நீ பாடுறியா? அப்படியா? தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா. ஸ்ரீதேவி. வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா, அவர் என்ன உங்க வாயா பாடுறாரு? நல்லா கேளுடா. நீ பாடுவாடா. நேத்ராத்ரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம், அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைக்கிட வரம் கொடம்மா, வரம் கொடம்மா. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலான்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கிய? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. சாம்பாருக்கு சமய கட்டே போயிட்டு வரல பிறகு. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதையை தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேட்கிறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபா பணம் வேணும். கிடைக்குமா சாருக்கு? செக்க வேணுமா, கேச வேணுமா? அதை நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள 4 ஆளுக்கு 2 2 இட்லி எடுத்துட்டு வாங்க. ஏண்டா, நாம என்ன பிறக்கும் போதே சேரோடையா பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க. அதானே, அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆள் உள்ள விடுங்க. இவரு பெரிய டீசன்ட், அடுத்தவங்கள சொல்ல வேண்டாம். என்னடா இந்த இட்லி, வேகம் இல்ல ஒண்ணு இல்ல, எப்படி சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. ஒரு பேப்பர் இருந்தா கூட எடுக்கட. பச இல்லைன்னு சொன்ன, இந்த இட்லியிலே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். முதலாளி முதலாளி,
இது அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வழி அனுப்பதுக்கு பயமுறுத்தான முதலாளி. உங்களுக்கு விஷயமே தெரியாது, அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரு தான் சப் கலெக்டர். நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா, உன்ன தண்ணி கொண்டா. இந்த பெல்லு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். சாருங்கிற கைய கட்டுற உள்ள எதுக்கு கூப்பிடுற? வாங்க சார், வாங்க வாங்க. ஐயா இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க. கூப்பிடுற முதலாளி, முதலாளி. இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமய கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? நீங்க சமய கட்டுதான் போக கூடாதுங்க, போகாதீங்க, உட்காருங்க. காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல் முதல் சுட்ட இட்லி சார் அது. சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா. என்னாலும் சரி, அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம் சார். இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார். கொடுற. எனக்கு மூணு பேக்கெட், அவனுக்கு ரெண்டு பேக்கெட். பென் இருந்தா கொடுக்கறீங்களா? பென். இதுல இங்க இருக்க? எழுதும். அது போதும். ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான், நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் விற்கலான்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட. என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி, எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன், இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. இந்தாம்மா திருப்பதி பிரசாதம். யாருப்பா கொடுத்தாங்க? எடுத்த வீட்டுல கொடுத்தாங்க. எடுத்த வீடுனா 4-5 வீடு இருக்கு. அப்படித்தாலும் இத்த வீட்டுல கொடுத்தாங்க. வச்சுட்டு போங்க. ஏன்பா
பிரசாத நீங்க எடுத்துக்கலாம். நான் அப்புறமா எடுத்துக்கிறேம்மா. அட சப் கலெக்டர் கையெழுத்து. காத எடுத்துக்கிட்ட டாபிக்கே நல்லா தான் இருக்கு. மூங்கில் மர காட்டுல வண்டு வந்து மூங்கில ஓட்ட போடும், தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது ஒரு சுருதிலயமான ஓசை பிறக்குது. அதே மாதிரிதான் அவளுக்கு அவ மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல. ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குது. பியூட்டிஃபுல். தலையில் ஒரு குடம், இடையில் ஒரு குடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏ ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்க ஒரு நாடகம் நடத்துறோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்தங்க காம்ப்ளிமெண்ட் டிக்கெட். சாரி எனக்கு டிக்கெட் வேண்டாம். ஏங்க நீங்க கண்டிப்பா நாடகத்துக்கு வரணும் தானே இந்த டிக்கெட் தரேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நாடகம் நல்லாவே இருக்கும். இட்ஸ் ஓகே பட் எனக்கு வேண்டாம். ஐம் சாரி, நான் இன்வைட் பண்ண நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். நான் நடத்துற நாடகம் தான் நீங்க விரும்பி பார்ப்பீங்கன்னு நினைச்சதா இந்த காம்ப்ளிமெண்ட் டிக்கெட்ஸை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படி ரிஜெக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இந்த நாடகத்தை நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் ஏற்கனவே ரெண்டு டிக்கெட்டை பணம் கொடுத்து வாங்கிட்டேன். நெத்துராத்திரி எம்மா தூக்கும் போச்சிடி எம்மா. எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போற. சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதியை பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏடா நீ உப்புக்காரம் போட்டு தானே சாப்பிடுற, வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படித்தவனையெல்லாம் போய் பாடுறான், வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய, உன்னை எவன்டா தூக்க வேண்டான்னு சொன்னா அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன அஞ்சு பேர் தொலைவில் இருக்கிற? இதோ வந்துட்டான். அடா வந்த உடனே ஆரம்பிச்சுட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டையை போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல? ஆமா. அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க
லட்சுமணன் தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன் கொடுத்துட்டு வா. என்ன யோஜனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலாம்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபா அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடேடேடேடே, மறந்தே போயிட்டேன், மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கறேன், நீ போ. பரவாயில்ல, கொடுங்க, நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லயா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னங்க? என்னங்க? தேவி இங்க வந்ததா? வரலையே. ஏங்க, என்ன? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு மேல பஸ் ஸ்ட்ரைக். ஆமா, எங்க வீட்டுக்கார சொன்னாரு. அவளை கூட்டிட்டு வரலான்னு ஆபீஸ் போன, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிட்டேன். அங்கேயும் காணும், இங்கேயும் வரல. திருவாத்தா மாதிரி தெரியுது, அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி, ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல, என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றான் மூதேவி. ஏங்க, பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க. அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான், அதுக்கு வசனப்படாம என்னது? அடிபட்ட மாதிரி நிக்கிறான், அதுக்காக நான் வசனப்படணுமா? வசனப்படுறது மனசுக்குள்ளே படணும், அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க. இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபா இப்படி கிழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபா சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கானா? அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல.
போகும்போதே சொன்னி இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னத்தான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கான். போடும்போது கிழிஞ்சிருந்தது இப்ப தச்சிருக்குது. என்னங்க சரிசியமா இருக்கு? என்னங்க தச்சது கரெக்டா இருக்கா? தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். தையலிட்டாள் ஒரு தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாய், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள், தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மையல். நெஞ்சோடு நெஞ்சினை வைத்தாள், அன்பு நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள். நூல் கொண்டு இரண்டையும் தைத்தாள், தையலிட்டாள் இந்த தையல், அந்த தையலில் வந்தது மயல். தேவி ஆபீஸுக்கு இன்னும் புறப்படல? இதோ ரெடி ஆயிட்டே. என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா, அவ வந்து திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற, ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்ன லவ் பண்றா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அன்பு கொண்ட ரசிக பெருமக்களே, எங்களது தி எக்ஸலன்ட் அசிஸ்டன்ட் பெருமுருகன் நடிக்கும் பழுவாளிகளின் நாடகத்தை கண்டு ரசிக்க இருக்கிறீர்கள். நாங்கள் முன்பு கூறியபடி இந்த நாடகத்தின் ஆரம்ப நேரத்தில் நடந்த பரிசுக்குழுக்களில் பரிசு எண் 247 செல்வி தேவி என்ற பெயருக்கு கிடைத்துள்ளது. இப்பொழுது தேவி அவர்களுக்கு எங்களது நாடக இயக்குநர் திரு ரவி அவர்கள் திருமாநிலத்தை பரிசாக வழங்குவார். இதயவாசல் திறந்த போது
உறவு வந்தது. உறங்கும் போது கனவு நூறு பருவம் தந்தது. மலர் மேடிலே பனி சிந்தது. நாடகத்தை பாத்தீங்க, ஒண்ணுமே சொல்லல. நேத்து நடந்தது நாடகமா எனக்கு தெரியல. ஏன்? வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம் தாலி. நேத்து அதை பல பேருக்கு முன்னால பரிசு பொருளா கொடுத்தீங்க. அதை நானே என் கழுத்துல கட்டிக்க முடியாது. நான் உங்களுக்காக காத்திருக்கேன்.
டேய் நில்ரா. கதவ சாத்திரி சாத்திரி. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க? காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எரித்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு ரெண்டா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து? அன்னைக்கு ரெண்டா அண்ணா வரத மல்லையில உங்க ரெண்டு பேரையும் பார்த்து கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குறிவு கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா? எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழுச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. ஏன் நினைய? நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி, ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணு டைவன் பேசுறத பார்த்தேன். வேற வேலையே இல்லையா? வேலையை பார். வர சனிக்கிழமை பல்லவி தியேட்டர்ல நைட் ஷோக்கு ஒரே ஒரு டிக்கெட் எடுக்கலையே. அதுக்கு நான் எங்க அப்பாவும் படத்துக்கு வருவோம். ஆமா, நீ உங்க அப்பனும் படத்துக்கு வந்து நான் என்ன பண்றது? சரி சரி, அதுக்குள்ள தெளிச்சுக்குவீங்களே. சரி வாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் போவோம். எதுக்கு இந்த பக்கம்? ஏற்கனவே எங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் காந்தி பார்க்ல பார்த்துட்டு ஒரே கத்தல். வழக்கம் போல 8 மணிக்கு மொட்டை மாடி. ஓகே ஓகே, பாய் பாய். ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, உட்கார். யாராவது பார்த்தா அப்பா நினைச்சுக்க போறாங்க. ப்ளீஸ் சிட் டவுன். மிஸ்டர், ஒரு 10 ரூபீஸுக்கு சேஞ்ச் இருக்குமா? இல்ல. 5 ரூபீஸுக்கு? இல்ல. 2 ரூபீஸுக்கு?
இல்ல ஒரு ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? இல்ல ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? ஒரு 10 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குமா? 5 ரூபீஸ்க்கு 2 ரூபீஸ்க்கு 1 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எதுவும் சொல்லாம இருக்கவும் முடியல. நீங்க என்ன விட்டு பிரிஞ்சு மெட்ராஸ் போறது? உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச லட்சியத்தை நிறைவேற்ற போறீங்க. உங்களை போக வேண்டாம்னு என்னால சொல்ல முடியல. என்ன அதுல என்னோட வாழ்க்கையும் சேர்ந்திருக்கு. தேவி, உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உன்னை நான் என்னோட கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரே வழிதான் தெரிஞ்சது. என்ன? கொஞ்சம் இருங்க வரேன். ஒரு ரூபாய் கூட சம்பாதிக்க வழி இல்லாத உனக்கெல்லாம் எதுக்கடா லவ்? எனக்கு தெரியும். அம்மி விரிச்சு பரந்ததை பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் இந்த இடத்துலயே தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான். தேவி, இது பெரியவங்க நாலு பேர் சாட்சியை வச்சு நடக்க வேண்டிய விஷயம். அப்படியே நான் விரும்பி கட்டினாலும் நீ தூங்கும் போது கூட அதை கழட்டிட முடியும். நான் தூங்குனா தானே கழட்டுறதுக்கு. திடீர்னு சொல்லிக்காம வந்துட்டேன். நல்ல வேலை நான் இருந்ததுனால தப்பிச்சேன். நீ இருக்கிறதுனால தான் இங்க வந்தேன். உன்னை விட்டா இந்த மெட்ராஸ்ல எனக்கு யாரும் தெரியும். யாரையும் தெரியாட்டாலும் பரவாயில்ல. கவர்மெண்ட்லயே ஃப்ரீயா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க ஒரு இடம் கட்டி விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமா, இலவசமா சாப்பாடு தங்கும் இடம் ரெண்டுமே இங்க இருக்கு. எங்கடா? இங்கதான். இதோ பத்தியா, இதான் நான் குடியிருக்கிற வீடு. பரவாயில்லையே, நல்லா பெருசா தான் இருக்கு. ஏய், அதோ மாடியில ஒரு குச்சை, அதான் நாம குடியிருக்க போற வீடு.
டிக்கெட் 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 எங்கம்மா போனோம்? முனிசிபல் ஆபீஸ். முனிசிபல் ஆபீஸ்ல இந்த பஸ் போகாதம்மா. சாரி. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிருங்க. எங்க வேலைக்கு போறேன்னு போறீங்க? சீக்கிரம் வந்துட்டீங்களே, மணி 10 தான் ஆச்சு. என்னாச்சு, உடம்பு சரியா இல்லையா? மனசு சரியில்லை. போஸ்ட்மேன் வந்துட்டு போயிட்டானா? அரை மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டு போயிட்டான். இன்னைக்கு என் பையன்கிட்ட இருந்து கடுதாசி வரல? இல்ல வரல. Excuse me. Yes. இந்த கரண்ட் பில் கட்டற இடம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி நான் அங்க இருக்கு. Thank you. டென்பி சேஞ்ச் இருந்தா கொடுங்க. 30 மிஸ்டர், 30 NP சேஞ்ச் கொடுங்க. சாரி. நாளைக்கு நான் எப்படி மீட் பண்றதுன்னு நினைச்சேன். இயற்கையா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்ததுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துருச்சு பாத்தீங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க இருக்க எழுதும் அது போதும். அட்வைஸ் பண்றத நினைக்காத, உனக்கு இந்த அனுபவம் புதுசு. நானும் நடிகன் ஆகணுங்கிற ஆசையில தான் மெட்ராஸ் வந்தேன். இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். உன் எய்ம்ல நீ சக்சஸ் ஆகிற வரைக்கும் இதுதான் இல்லாம கதை சொல்ல சான்ஸ் கிடைச்சா கதை சொல்லு, பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சா பாட்டு எழுது.
ஏன்னா இது என்னோட மெட்ராஸ் அனுபவம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது எழுதிக்கிட்டே இரு, பின்னாடி அது உதவும். சாரி ஃபார் தி டிலே. நீ இவ்வளவு தைரியமா ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்ததுனால பரவாயில்ல. நான் அவர் கூட ஓடி போயிடலாம்னு நினைச்சப்ப கூட எனக்கு பயமா இல்லை. ஆனா இதை மறைச்சு வாழ்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா பாத்துருவாரா இல்ல யார் கண்ணுக்காவது தெரிஞ்சு அவங்க போய் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இந்த அளவுக்கு துணிச்சல ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏன் பயப்படுற? அவர்கிட்ட ஒரு நல்ல பதில் வர வரைக்கும், இல்ல அவர் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வரைக்குமாவது நான் இதை மறைச்சுத்தானே ஆகணும். ஏய், இது யார்கிட்டயும் சொல்லிடாத. நீ தேவிய பத்தி கவலைப்படாத, ஏன்னா அவளுக்கு ஒன்ன விட செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா தாலியை சுமந்துட்டு இருக்கிறவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவா. நீ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி உன் லைஃப்ல முன்னுக்கு போறதுக்கு என்ன வழியோ அதுல முழுசா முயற்சி செய். எதை பத்தியும் கவலைப்படாத, எந்த கஷ்டம் வராத நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவ, நான் பட்னி கிடந்தாதான் நீ பட்னி கிடந்த. அதுல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா என்னதான் சிரிச்சு பேசினாலும் தேவி விஷயத்துல நான் செஞ்சது தப்போன்னு நினைக்கிறேன். இங்க நின்னுட்டு இருந்தா அதே நினைப்பு தான் வரும். வா ரூமுக்கு போ. டிக்கெட் 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 எங்க சார் போனோம்? ஒரு உப்ளி பாதை கொடுங்க. எல்லா டிக்கெட் வாங்கியாச்சா? வேற யாராவது வாங்கிட்டுதான் வாங்கிக்கங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க சார். வேற யாரும் வாங்கணுமா? பின்னாடி எல்லாம் வாங்கியாச்சா? முன்சிபல் ஆபீஸ் ஒரு டிக்கெட் கொடுங்க. சில்லறை இருந்தா கொடுங்க சார். சில்லறை இல்ல சார். நல்லா பாருங்க. இல்ல சார், சில்லறை இல்லையா? டிரைவர் வண்டி நிறுத்திய ஏன் காலகட்டத்தில் தொந்தரவு பண்றீங்க சார்? நீங்க பப்ளிக் சர்வீஸ்ல ஒர்க் பண்றீங்க, தயவு செஞ்சு பாசஞ்சர்ட்ட பார்த்து பேசுங்க. பப்ளிக்கும் பார்த்து வரணும் சார். அந்த ஆள் 20 ரூபாயா கொடுக்குறான், இந்த ஆள் 10 ரூபாயா கொடுக்குறான், அந்த ஆள் 5 ரூபாயா கொடுக்குறான். நீ 5 ரூபாயை கொடுக்கற, உனக்கா 4 ரூபாய் 70 பைசா சில்லறை வச்சுக்கிட்டே நான் கண்டக்டரா இருக்க முடியுமா? யோ, 30 பைசாக்கு 5 ரூபாய் செல்லு மாசல்லாதாயா? டிக்கெட்டை குடியா, இறங்க முடியாது. யோ குடியா, ஏன் ஏன் தத்துரவு பண்ணிக்கிட்டு சில்லறை இறங்குவது வாங்கிக்க. முன்பின் பழக்கம் இல்லாத லேடிஸ் கிட்ட இப்படி இன்டிசென்ட் நடந்துக்காதீங்க. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? இத பார்த்தாலே உங்களுக்கு எல்லா விவரமும் புரியும். Come on, take it. என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ளவா சார். டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன், உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா?
குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர வந்திருக்கல்ல, உனக்கு கதை எங்க தெரியுமா? தெரியும் சார். வசனங்கள் தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டுகள் தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லதே தெரியும் சார். என்ன சார், நீங்க கேட்ட கேளுக்கலாம், நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளி தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்ட விட்டு. என்னமா போய் தேவகிட்ட நான் வர சொல்லுன்னு சொல்லு. சரிங்க. எதுக்கு வர சொன்னேன்? இங்க பாரு தேவி, இன்னைக்கு சூப்பரண்டன்ட் ஒரு மணி நேரம் லேட்டா தான் வருவார். அவுட் சைட் கால் எதுவும் வராது. இதோ பார், இது ஏவிஎம் நம்பர், இது பிரசாத், இது வாகினி. ஆமா, நீ நினைக்கிற மாதிரி அவர் ஸ்டுடியோல தான் இருப்பாரா? ஏய், கதவசன எதிர டைரக்டர் ஆகுதுன்னு சொல்லி தானே போயிருக்காரு. நீ ட்ரை பண்ணு. ஹலோ, ஏவிஎம் ஸ்டுடியோவா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவி பேசுறேன். அங்க ரவி இருக்காரா? ரவியா? ஆமாங்க, 20 நாளைக்கு முன்னாடி கதவசன எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. 20 நாளைக்கு முன்னால? ஆமா. கதவசன எழுதி டைரக்டர் ஆகுறேன்னு வந்தாரா? ஆமாங்க. போன வைமா கீழே. என்னடி வச்சு போன வச்சுட்டாங்க. அப்ப வாயினுக்கு ட்ரை பண்ணி பாரு. ஹலோ வாகினி. சார், அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்காரா? கதையில எழுதுவார் அவரா? ஆமா, அவரேதான். ஆமா, நீங்க யாரு பேசுறது? நான் அவரோட சம்சாரம் பேசுறேன். வா, சம்சாரமா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அவர் அங்கதான் இருக்காரா? நான் அப்பவே சொன்ன பத்தியா? என்ன வந்துட்டாரா? கூப்பிட ஆள் போயிருக்கு. சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாள் யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேணா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும் போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம், எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிருச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்ச நீ? ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா கொல்லட்டியா? மூணு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருதனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்ச நீ? என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க? இல்ல, கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தர பேசுறது. நான் தேவி பேசுறேன். சார், சார், நான் ஒரு கதாசிரியன். வெளியில கேட்டேன், உங்களை பார்த்து சொன்னாங்க. என் பேர் ரவி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ருக்கு, வெளியில வா. ரவி என கூடிய பெயர் நாமத்துக்கு ராசி எப்படி இருக்குன்னு ஒரு தோசியம் ஒண்ணு பார்த்து சொல்லு. எதிர்பார்த்ததெல்லாம் நல்ல முறையில முடியுமா, எண்ணியது நடைபெறுமான்னு பார்த்து சொல்லணும். ரவி அவர்களுடைய பெயரு, ராசி எப்படி இருக்குன்னு பாரு. படிக்கலாமா? வலிக்குமா? இல்ல எந்த ஜோசியம்? இது நீ எடுத்தது. ஆமா, நீ எம்ஜிஆர் படம் பாப்பியா? சிவாஜி படம், ரஜினிகாந்த் படம், கமல்ஹாசன் படம் பாப்பியா?
அப்படின்னா சகலகலா வல்லவல்ல கமலஹாசன் டான்ஸ் ஆடினாராமே, டிஸ்கோ டான்ஸ், அது எப்படிமா? இப்படித்தானா? ரைட், அப்ப இதை படிக்கட்டுமா? தேங்க்யூ, உள்ள போய். ரவி எனக்கூடிய பெயருக்கு கிடைத்தது கிளி, எடுத்ததை பார்க்கும் பொழுது ராதையும் கண்ணனுமா கிடைத்திருக்காங்க. ராதாகிருஷ்ணன் கிடைத்திருப்பதனால ராசி நல்லதை தரும்னு சொல்லலாம். ஆனா கடந்த காலங்களில் இவருடைய ராசிக்கு சிறப்பு தரக்கூடிய அம்சமா அமையல. காரணம், ஜென்ம ராசியில சனி அமர்ந்திருந்தான். சனி மாறினா இனி சங்கடங்கள்லாம் மாறும்னு சொல்லலாம். 31 தினங்கள் போனா நல்லது கொடுக்கும். இருந்தாலும் சனீஸ்வரன் கோவிலை சுத்தி வர சொல்லுங்க, நல்லது உண்டு கெட்டதில்லைன்னு சொல்லுங்க. நலம். சபாஷ். யாருங்க மாதிரி? எஸ் கமான். காசை போட்டீங்க, பேர் சொல்லுங்க சார். தேவிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுப்பா. இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பார்த்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐயோ, என்ன பண்ண? வேண்டா, நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி? தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்ச மாதம் நெஞ்சல பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுமா? ஓடுனாலும் ஓடி இருக்க. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன் முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பயம், உனக்கு முடி வரையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சும்மா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறீ. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கானு பார்த்து வந்து சொல்லு. போ. சரிங்க. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார், தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலாம்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்க. ஆமா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க ரெண்டு பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர். குட் மார்னிங். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க.
ஏதாவது அவனை கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உன்கிட்ட சொன்னானா? அவன் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் நில்ற, நானும் பாக்குறேன், வந்ததுல இருந்து ஒண்ணும் சொல்லாம இருக்கே. ஏன்பா, திருச்சில இருந்து நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வரதுன்னு பார்த்தோம். நீ அங்க கலெக்டர் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ற, பக்கத்துல இருக்கிற முனிசிபல் ஆபீஸ்ல தானே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையே ஏதோ காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பாக்கலாம்னு ஆசைப்படுறோம். நீ என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. ஏண்டா, உனக்கு தான் தேவியுடைய போட்டோவையும் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்பிச்சு ஒரு மாசம் ஆச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து மூணு லெட்டர் வந்துருச்சுடா. இல்ல உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு, வேற பொண்ணை பாத்துருவோம். இல்ல உங்களுக்கு என்னன்னு தான் எழுதுறது சொல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டு எழுதுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் பொண்ண பிடிச்சதை விட ஐயனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு கொஞ்சம் வருஷனீங்கன்னா எங்க சொந்தக்கார எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்னங்க தேவி, எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுமா, மாப்பிளைக்கு கொடுமா, மாப்பிள்ள அங்க இருக்காரு அவருக்கு கொடுமா. மனுஷன் பிறக்கிறது சாகிறது சகஜம் தாண்டி, அவன் செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி வர்றதே கூட்டம், அதை வச்சு தாண்டி அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. என் பையனை ஓகோடு வளர்க்கலைனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தனே. எதுக்கு? அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வான், நாம தலை நிமிர்ந்து நடக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாதபடி அந்த பாவி பண்ணிட்டு போயிட்டானே. அன்னைக்கே சொன்னி செல்லம் கொடுத்து வளர்க்காதே, செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு கேட்டியா? இப்ப ஏண்டி அழுகுற? போய் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வை, தலை முழுகிறேன். மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் நிச்சயதார்த்தத்துல குழி தோண்டி புதைச்சிட்டிய. ஒப்பனுக்கே தெரியாம தாலி கட்டிருக்கேன். ஒப்ப உனக்காக ஒரு கயத்தை கட்டியிருக்கான். ஏன் இன்னும் உயிரோட இருக்க? தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போது நான் எதுக்காக சாகணும்? புருஷனா? அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுற? பெத்ததுக்காக என்ன தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த தாலி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னையோட எண்ணி 25வது நாள் உன் கல்யாணத்தை நான் பண்ணி முடிக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உங்க பொண்ணு இந்த கயிற ஏத்துக்குவானே தவிர நீங்க சொல்ற அந்த தாலி கயிறு நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. அப்பங்கிட்டயே சவால் விடுறியா? அப்பா கடைசியா சொல்றேன், அலைகள் ஓயணும்னா கடல்ல நீர் இருக்க கூடாது, அவரோட நினைவுகள் அழியணும்னா என் உடல்ல உயிர் இருக்க கூடாது. இன்னைக்காவது என் பையன் கிட்ட இருந்து கடிதாசு வந்திருக்கா? ரவி கிட்ட இருந்தா லெட்டர் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு வரல, தேவிக்கு தான் வந்திருக்கு. அன்புள்ள மனைவி தேவிக்கு. துடி
சிறகினை விரிக்குது வசந்தமும் இங்கு வந்தது இன்று மங்கள வாழ்க்கை மலரட்டும் என்று மழை வீழும் கொடி என நதி வீழும் கடல் என மரகத மணியுடன் சீலிருக்குது கருவீழி அழைக்குது கரங்களும் துடிக்குது இளமனம் சிறகினை விரிக்குது குங்குமம் அன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தன இதழால் கவி எழுது மங்கையின் குங்குமம் அன்னவன் என்னுடன் சங்கமமாவது எப்பொழுது உன் சந்தன இதழால் கவி எழுது மழை வீழும் கொடி என நதி வீழும் கடல் என மரகத மணியுடன் சீலிருக்குது கருவிழி அழைக்குது கரங்களும் துடிக்குது இளமனம் சிறகினை இருக்குது சேர்ந்ததம்மா தேகமும் தேகமும் மயங்குதம்மா ராகமும் தாளமும் சேர்ந்தது போல் இரு மேகமும் மேகமும் சேர்ந்ததம்மா தேகமும் தேகமும் மயங்குதம்மா தக்க 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 தஜ்ஜம் தக்க 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 தஜ்ஜம் மழை விழும் கொடி என நதி விழும் கடல் என மரகத மணியுடன் சீலிருக்குது கருவிழி அழைக்குது கரங்களும் துடிக்குது இளமனம் சிறகினை விரிக்குது என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்லையா ரத்தத்தை ஊத்து நல்லாவே இல்ல நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதான் பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதான் அதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாத சரி ஊத்து தாயே ரசமா குழம்ப ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து அப்போ அது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம் சாப்பாடுல இவ்வளவு கல் இருக்க பாத்து ஆக்குறது இல்லையா அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்திலே விளையுது
சாப்பிட மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டா. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பெல்லாம் நான் நினைச்சதே நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் வரும், அப்போ இந்த உண்மையை சொல்லலாம், அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும் நினைச்சேன். ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பை த பை, இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நான் வரேன். கோயம்புத்தூர்ந்தாலும் நினைச்சேன் வேலைக்கே வரவே நான். கையில பணமே இல்ல, எப்படி புறப்படுறது? இந்த டிக்கெட் செலவுக்கு பணம். ஏது இந்த பணம்? டேய் கிளம்புடா, புறப்படுற. பேச்ச மாத்தாத. ஏது இந்த பணம்? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், புறப்படு. நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும். குமார், நீ வேதனை படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன். எனக்கு ரெண்டு மூணு பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும், அதனால நீதியெல்லாம் வித்துட்டேன். டேய், எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற, உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது. கமான் கிளம்பு. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் போடணும். என்ன சார்? ரவிங்கிறது யார் சார்? நான் தான். உங்களுக்கு ஒரு மணியாரம் வந்தது சார். எனக்கா? யாருக்கிட்ட இருந்து? யாரோ தேவி நினைச்சிருக்காங்க. உனக்கு வாழ்க்கையில லெவன்த் அவர்ல தான் கிளைமேக்ஸே வருது சார். என்னப்பா அது மணியார் ரசீது கொண்டு வந்திருக்க? தேவி தாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க. என் மகளோட ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே அவ வேலைக்கு வர மாட்டான். வாட் ஹேப்பன்? சாரி, என்னை எதையுமே கேட்காதீங்க, நான் வரேன். சீக்கிரம் இதோ வந்துட்டேன். வந்துட்டேன் வந்துட்டேன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம்
சட்டை எடுத்துட்டு வா. டா 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 வரதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன அவசரமா? புதுசா வேலைக்கு போற இடத்துல லேட்டா போனா மேனேஜர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா மேனேஜர் உன் பொண்டாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம். என்னங்க இந்தாங்க. என்னது இது? சாப்பிடுங்க சொல்றேன். நீ சொல்லு சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சொல்றேன்னா சொல்லு. சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சொல்றேன்ற சொல்லு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் கல்கண்டு இப்ப குளிக்காம இருக்கேன். அதானே உங்க பரம்பரைக்கே உடம்புல தண்ணி பட்டா தடுப்பு தடுப்பு ஆயிடுமே. அது இல்லன்னா இப்ப முழுதாம இருக்கேன். இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன சினிமா கூட்டிட்டு போறேன். போ 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 கொண்டு வா போமா. ஓய் இங்க வா. இதே உன் கால் ராத்திரில பட்ட புனிதம், பகல்ல பட்ட தொட்டு கும்பிட்டுக்கிறதா? நீ பொறுப்பில்லாம ஒரு பையனை பெற்றதுனால அநியாயமா என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் பொண்ணு ஒரு அப்பாவி. உன் பொண்ணா? உனக்கும் தெரியாம ஊருக்கும் தெரியாம இவ்வளவு தைரியமா தாலிய கட்டிக்கிட்டு இருக்கா? அவ அப்பாவியா? அறிவட்ட முண்டா. மிஸ்டர் அளவா பேசுங்க. என் மகளோட வாழ்க்கையை தேர்ந்து கெட்டு போகும் என்றுதான் பாக்குறேன். ஒரு வயசு பொண்ணை ஏமாத்தி தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டான் உன் மகன். இன்னமும் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறிய. இதோ பார், நான் நினைச்சேனா இந்த நிமிஷமே உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். கோர்ட்லயா? என்னையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன கோர்ட்ல நிறுத்தி பாரு. என்ன அந்த ஆள்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? வாங்க இங்க வாங்க. அயோக்கிய பயல, மில்லுக்கு போனா உன் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு தாலிய கட்டிட்டு ஓடி போயிட்டான்னு கேக்குறான். மளிகை கடைக்கு போனா கேக்குறான், பார்பர் ஷாப்புக்கு போனா கேக்குறான். எல்லாருமா சேர்ந்து என் பையனை அமுக்கலாம் திட்ட போட்டுருக்கீங்களா? என் பையன் வேலை வெட்டிக்கு போகாட்டாலும் டிராமா சினிமான தாண்டா சுத்திக்கிட்டு இருந்தான். தெரியாம தாண்டா கேக்குறேன், உன் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய என் பையன் தான் கட்டாங்கிறதுக்கு என்னடா அத்தாரிட்டி? உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா? என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். எங்க அந்த பொண்ணு கோயில்ல எங்கிட்ட சொல்லுச்சு, உங்க கழுத்துல இருக்கிற தாலி மேல சத்தியமா, என் கழுத்துல இருக்கிற தாலியை கட்டினது உங்க மகன் தான். அவ சொன்னதுக்கு அப்புறமும் என்னால நம்பாம இருக்க முடியல. நம்பாம இருக்க முடியலையா? அடிபடி பைத்தியக்காரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாம தாலிய கட்டிட்டு வந்து நிக்கிறவ அவ என்ன செய்ய தயங்க மாட்டா. இத பாருங்க, ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தாலி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. உன்ன மாதிரி நம்புறவங்க 4 பேர் இருந்தா அவ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலையும் சொல்லுவா.
இதை பாருங்க, இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு மூணு நாளா ட்ரை பண்ணேன், முடியல. இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்தேன். இந்த லெட்டர் உங்ககிட்ட நான் கொடுக்க காரணமே நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். உன் நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? உங்க பாவம் அவங்க பாவம் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறதுனால மத்த குடித்தனக்காரங்களை ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதனாலதான் உங்க அப்பாட்டு சொல்லி உடனடியா வேற வீடு பார்க்க சொன்னேன். நான் இந்த காம்பவுண்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறதே, வெளியூருக்கு போயிருக்கிற அவரை என்னால பார்க்க முடியல. என்னாலும் என் மாமனார் மாமியாரையாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? இத பாருமா, உன்னை பாக்குறதே அவர் பாவம் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை ஏத்துக்குவாரு? இது அவங்க மக எழுத லெட்டர் தான், இதே நீ காட்டினாலும் நிச்சயமா அவர் நம்ப போறது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஊருக்கு போகும்போது சொன்னதேதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். நான் அவர் கூடவே ஓடி போயிருக்க முடியும், ஆனா நான் ஓடி போயிட்டேங்கிற பேரை விட அவர் என்னை இழுத்துட்டு போயிட்டாருங்கிற பேரு வரக்கூடாதுன்னு தான். அவர் தாலி கட்ட மறுத்தப்போ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினாலும் யாருக்குமே தெரியாம தாலி கட்டினாலும் என் கழுத்துல இருக்க போற தாலி நீங்க கட்டுறதுதான்னு நான் சொன்னேன். அவரும் கட்டிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாது என் பையன் தான். அவ கழுத்துல தாலி கட்டினாங்கிறதுக்கு என்ன சாட்சின்னு கேட்டதுனாலதான் நான் என்னையே சுட்டுக்கிட்டேன். இதை அவர்கிட்ட சொல்லி நிரூபிக்க முடியுமா? அவர் என்ன திட்டதுலயும் ஒரு சுகம் இருக்கு, அதைத்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு மாமனார் இல்லையா? அப்புறம் உங்க இஷ்டம், அதுல இருந்து நீங்க பொங்கலுக்கு வரமாட்டீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன். இருளை பகல் விளக்குகிறது, ஆனாலும் ஏனோ பகலை இருள் அணைக்கிறது. இன்னொரு வடை எடுத்து வைடு. ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, என்ன ஞாபகத்தில் இருக்கிறா? எதுக்க வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? நீ அவனையே நினைச்சு பட்டினி கடந்து சேர்த்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விடமாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா, நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா பாத்தீங்களா? அக்கா, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. அத்தை விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்த திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல. என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார்.
சென்சார் ஆபீஸ்ல இருந்தா அது சினிமாவில இல்ல இல்ல சார் சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார் ஓ ஜனத்தொகையா உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் என் குடும்பத்துல நானு என் வீட்டுக்காரி என் மகன் என் மருமக மாப்பிள எப்ப வந்தீங்க இன்னைக்கு காலைல தான் வந்த இன்னைக்கு தானா வீடு தானே போறீங்க ஆமா வண்டியில் உட்கார்ந்து பேசிட்டு போலாம் அம்மா லெட்டர் போட்டு வர சொன்னாலதான் நான் வந்தேன் நான் நல்ல யோசனை பண்ணி பார்த்தேன் 20 நாள்ல நான் திருப்பி மிலிட்டரிக்கு போய் ஆகணும் ஏன்னா கல்யாணத்தை ஆகஸ்ட் மாசம் வச்சுக்கலாமா மாப்பிள 20 நாள்ல 40 கல்யாணம் பண்ணலாம் மாப்பிள நீங்க ஒண்ணு ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது மேலம் கொட்டத்தான் போதும் அப்பா வந்த என்ன எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலையை பாரு எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் இன்னும் தைரியமா இருக்கேன் இத பாருமா பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால் முடியாது உங்க மகன் கட்ட தாலிய சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும் ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது கால எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை உங்களுக்கும் கௌரவம் தேவி நிச்சயமா உங்க இடத்துல இன்னொரு தாலி ஏற போறது இல்லை ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்ச தேவி உங்க அப்பா வந்துட்டாருமா நான் வரேன் காக்கா சீக்கிரம்க்கா உங்க அப்பா வந்துட போறாரு காக்கா சீக்கிரம்க்கா முடிஞ்சு போச்சு காக்கா சீக்கிரங்கா இங்க ஒட்டுறதுக்குள்ளேயே இதுவரை யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கு இப்படி ஆச்சு பரவாயில்லக்கா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் சார் க்ளோஸ்ல இருந்து ஜூம் பேக் பண்ணி சார் அப்படி அவங்க ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணிருங்க சார் ஓகே சார் மாஸ்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுங்க இவ்வளவு ஸ்லோவா இருந்தா எப்படி மாஸ்டர் இந்த மூமெண்ட் நல்லா இருக்கு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் கண்ணன் சார் அனுப்புனாரு ஓ கண்ணனா நாங்க இந்த பணத்தை பிடிங்க முதல்ல ஒரு நல்ல வீடா பாக்கணும் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க சார் நான் வந்து சொன்ன வேலையை செய்யுங்க சார் முதல்ல பொறுப்பு தான் முக்கியம் தினகர் மாதிரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே போங்க போங்க பாபு ரெடியா ரெடி சார்
என்னங்க இந்த ரோட்ல ஏதாவது வீடு காலியா இருக்கா? இந்த மூணாவது வீடு காலியா இருக்கு. போஷங்களை நம்பி ஓட்ட போடுறோம், தேசங்களை நம்பி நாட்டை ஒப்படைக்கிறோம். அவ்வளவுதான்ப்பா, என் முதல்ல செட்டப் பண்ணு. என்னங்கிறன் கேமராமேன் சொல்லு, கேமராவை எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்க. போங்க சார், வீடு பார்த்தேன் சார். வீடு பாத்துட்டீங்க? ஆமா சார, ஆல்வர் பேட் கார்னர்ல 1500 ருபீஸ் சார், வித் ஏசி. வெரி குட். பணம் வேணாம் சார். ஏன்? நான் அன்னைக்கு வரும்போதே கதை சொல்லணும் தான் வந்தேன். நீங்க பொறுப்பா ஒரு வேலையை பாருன்னு சொன்னீங்க, வேலையை பார்த்து வந்தேன். நான் நல்ல கதை வச்சிருக்கேன் சார். ஓ, புரோக்கர் கண்ணன் சொல்லி நீங்க வரலையா? இல்ல சார், மெக்கானிக் கண்ணன் தான் சார் அனுப்பி வச்சாரு. ஐயோ, சரி சரி, லஞ்ச் அவர்ல வந்து கதை சொல்லுங்க, போயிட்டு வாங்க. சொல்லி இவருக்கு ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க. கோயிலுக்கு புறப்பட ஏற்பாடு பண்ணுங்க. என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. தம்பி, நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல. என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது உண்மை. இத தெரிஞ்சு அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கார். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுதுங்க. வீணா ஏன் சார் ஒரு பொண்ணு மேல பழி சுமத்துறீங்க? பழி சுமத்தல, உண்மையத்தான் சொல்றேன். இதோ பாருங்க. தயவு செய்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைங்க. என்ன பத்தி கவலை இல்ல, நான் மிலிட்டரிக்கு போறேன். பரவாயில்ல, அவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். புறப்படும்
உட்காருமா? என் சீட்ல. நம்பர் 5 மெயில் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் மேட்டுப்பாளையம் வெள்ளி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 at 9 PM மேட்டுப்பாளையம் வரை செல்லும் மெயில் எக்ஸ்பிரஸ் 4வது பிளாட்ஃபாரத்திலிருந்து 9 மணிக்கு புறப்படும். சாரி, வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிருங்க, யார் யாரு புரிஞ்சல கண்ணில்ல சார். சார், அடுத்த ஸ்டேஷன் இது சார். எத்தனை தடவையா சொல்றது? அரை கோணம். சரி சார. சார், 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 கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி? ஓ, காட்டுப்பாடியா மேடம்? இந்த கம்பார்ட்மெண்ட்ல உங்க பஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரத்துக்குள்ள வண்டி புறப்பட்டுடுச்சு. அவசரத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏறிட்டேன். டிக்கெட் கூட வாங்கல. என் சிஸ்டர் இந்த டெயில வரதா இருந்தது, லாஸ்ட் மினிட்ல வரல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த டிக்கெட்டே டிராவல் பண்ண. தேங்க்ஸ். இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிடுவோம். வேற எவனாவது இழிச்சு வாய வந்து ஏறுவோம். அவனை கேளு. போயிடும். கொஞ்சம் அந்த டைரி கொடுக்கறீங்களா?
பார்த்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம். அது சிந்தையில் நீ செய்த சாகசம், நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம். அது சிந்தையில் நீ செய்த சாகசம், நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம். சங்கமலம் பூத்திருக்க நீ தனிமையில என் நினைவில் காத்திருக்க, தங்கமுகச் சங்கமலம் பூத்திருக்க நீ தனிமையில என் நினைவில் காத்திருக்க, நீலநயனங்களின் நடினங்களில் நீலநயனங்களின் நடினங்களில் கோதை கொண்டு கோதை உன்னை அழைத்திருக்க அழைத்திருக்க, நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம். அது சிந்தையில் நீ செய்த சாகசம், நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம். நாளை வரும் புது வசந்த காலமடி நம் பாதையிலே மணமலரின் கோலமடி, நெசரிக மகரிசனித பமதபசரி நாளை வரும் புது வசந்த காலமடி நம் பாதையிலே மணமலரின் கோலமடி, காதல் இலக்கியத்து சரித்திரத்தில் காதல் இலக்கியத்து சரித்திரத்தில் நீயும் நானும் கோயில் கொண்டு நிலைத்திருக்க நிலைத்திருக்க, நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம். நீ சிரித்தது போல் ஒரு ஞாபகம், அது சிந்தையில் நீ செய்த சாகசம், நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், கமபதனி சரிகமத கமரீக சாரிணீச, நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், மகமகரி சதபதப மக சனி சனி தப கரிகரி சனி சாரி நினி சடானி பபத மம பககமரிகச, நீ அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், கமகர்ரிகதிர்ரி சரி சசன்னி சனி திகதிர்ரி சரி சசன்னி சனி நித்த நித்த மத மத நிரி 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 கமகி சகலிரி மத நிரி சசனி, அழைத்தது போல் ஒரு ஞாபகம். அது ஆசை அலைகளின் ஊர்வலம், கரி கக்கா மகரி சனித பமகம கரி கக்கிசலிரி கரி சனித பமகரி கரிசலிரி கரிமக பமத பனித பம பமத பனித சனிதி சனித நித சனிதி சகரி மகரி சரி சரி கா 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 சரி மாமா 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 கரி கா மாமா.
தேவி, அவர் கட்டின தாலியை மட்டும்தான் உன்னால பாதுகாக்க முடிஞ்சது. இனி அவரை தேடி போய் நான் கெட்டு போறவன் இல்ல, என்ன ஒருத்தர் கெடுத்துட்டான்னு சொல்ல போறியா? என்ன செய்ய போற? அழைத்தது போல் ஒரு ஞாபகம், அது ஆசை அலைகளின் ஊர்வலம்.